வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா இன்னைக்கு நம்ம டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பார்ட் 8 மூலமா நம்ம ரிவ்யூ பண்றதுக்காக எடுத்துக்கிற கல்லூரி என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் காலேஜ்லயே இருக்கக்கூடிய நாலு காலேஜ் தான் அட்டானமோஸ் காலேஜ் அதுல இந்த ஒரு காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமோஸ் கல்லூரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான டைம் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2021-22 கல்வியாண்டிற்காக இப்போ எல்லாருமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க அடுத்தது ரேங்க் லிஸ்ட்டு அடுத்தது சாய்ஸ் பில்லிங்கு அந்த மாதிரி இனிமேட்டு தான் வரப்போகுது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில நல்ல காலேஜுகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் பற்றியும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டியை பற்றியும் நம்ம டாக் சீரியஸ் ப்ரோக்ராமில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஜி சேரக்கூடிய மாணவர்கள் அந்த ரிவ்யூ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்திருக்கோம் பர்கூர் காலேஜ் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க ஸோ நண்பர்களே நம்ம டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம் அந்த ரிவ்யூ பண்ண காலேஜஸோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்க்காதவங்க மற்ற எல்லா கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் யூஜி கோர்ஸ் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்ட் டைம் கோர்ஸ் யூஜியில் இருக்கா ஃபுல் டைம் கோர்ஸ் யூஜியில் இருக்கா அதே மாதிரி பிஜி கோர்ஸ் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் பிஹெச்டிக்கு என்னென்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் சென்டர் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த கல்லூரிக்குள்ளே நம்ம உள்ளே வரணும்னா எந்தெந்த வகையில் இந்த கல்லூரிக்குள்ளே நம்ம உள்ளே வர முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த கல்லூரியில் நம்ம ஒரு வேளை சீட் எடுத்தால் நம்ம இந்த கல்லூரிக்காக நம்ம வருடந்தோறும் எவ்வளோ வந்து கல்வி கட்டணம் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த கல்லூரி மாணவர்களுக்காக நமக்காக எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்னென்ன லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்குது அதை யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரி சேர்ந்தவர்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிக்கு இந்த வருடம் 2021 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கிறவங்க உள்ளே வரலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக கணிச்சு வச்சுருக்கோம் அந்த கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி முக்கியமான ஒன்று இந்த கல்லூரியில் நம்ம 4 ஆண்டுகள் படித்து முடித்தோடனே எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஆன் கேம்பஸ் வந்துதா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் உள்ளே போகும்போதே நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து தான் போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நம்ம அந்த கல்லூரியில் சர்வே பண்ண முடியும் இந்த கல்லூரியில் எத்தனை கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ண வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக நம்ம போய் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸ் அதாவது பிஇ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது மெக்கு சிவில் கிடையாது மெக்கு ட்ரிபிள்இ இசிஇ சிஎஸ்சி இந்த 4 கோர்ஸை மட்டும்தான் இந்த காலேஜில் பிஇக்கு வந்து ஃபுல் டைம் படிக்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 60 பேர்த்த வந்து இன்டேக்காக உள்ளே எடுக்கிறாங்க அதாவது சிங்கிள் இன்டேக் டபுள் இன்டேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு இன்டேக் அப்படின்னா 60 ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 60 அப்போ 4 60 எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்குவாங்க மொத்தம் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜி படிக்கிறதுக்காக உள்ளே வரக்கூடிய மாணவர் ஃபுல் டைமில் யூஜி படிக்கிறதுக்காக உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 240 பேர் உள்ளே வராங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியாக பில்டிங்ஸு சூப்பராக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு கல்லூரி நல்லா டெவலப் பண்ணி அட்டானமோஸ் கிரேடையும் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அட்டானமோஸ் கிரேடுனால் நம்ம சொல்லவே தேவையில்லை அது ஒரு டாப் காலேஜஸ் அப்படிங்கிறது மீனிங்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியில் பிஇ படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்ட் டைமில் படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் பார்ட் டைம் ஸ்டடீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம பார்ட் டைமை படிக்க முடியும் இந்த பார்ட் டைம் படிக்கிறதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு 2 வருஷம் பணி அனுபவம் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பார்ட் டைம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆனவர்கள்
அந்த கவுன்சிலிங்கை நம்ம எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வீடியோ நம்ம சேனலில் வீடியோவை நம்ம பதிவிட்டிருக்கோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரியில் எம்இ படிக்கிறதுக்காக உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கணும், அதே மாதிரி எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிபிளியில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸு, அதே மாதிரி இசியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட், அடுத்தது சிஎஸ்சியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட் வந்து எம்இ படிக்கிறதுக்காக மாணவர்கள் வந்து உள்ளே வர்றாங்க. இந்த எம்இ படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டான்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் யூஜி முடித்தோடனே அந்த ஃபைனல் செமஸ்டரில் இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமோடைய ஸ்கோர் கார்டு இருக்கணும், அந்த ஸ்கோர் கார்டு வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்க முடியும். இதுதான் எம்இ படிச்சுட்டு எம்இ படிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே வரதாக இருந்தால் இதுதான் ப்ரொசீஜரு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 18 பேர், இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அப்படிங்கும்போது அதில் ஒரு 18 பேர்த்த உள்ள எடுப்பாங்க, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு 18 பேர்த்த, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 18 பேர்த்த உள்ள எடுப்பாங்க, அவ்வளோதான். இது ஏன் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, பிஜிக்கெல்லாம் எல்லா இப்போ ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி பிஜிக்கு வந்து இவ்வளோ தான் இன்டேக்கு. ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 30-40 இருக்கும் இன்டேக்கு, ஓகேவா, ஒரு 30-25 வரைக்கும் 20-30 வரைக்கும் இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜில் எந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பிஜி படிக்கிறதுக்காக இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 18 தான் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரியில் பிஹெச்டி கோர்ஸுக்கு வந்து ரிசர்ச் சென்டர் வாங்கி வச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மூணு டிபார்ட்மெண்ட்காரங்க வந்து ரிசர்ச் சென்டர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்து என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நம்ம பிஹெச்டி பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ணிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டெக்யூப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்க, டெக்யூப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஒரு நல்ல ரெப்யூட்டட் கவர்மெண்ட் காலேஜஸை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு ஃபண்டு, ஒரு 1 crore 5 crore இந்த மாதிரி ஃபண்டை ஒருக்குவாங்க. அந்த ஃபண்டை வச்சு அந்த காலேஜில் வந்து அவங்க எல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எதாவது ப்ராஜெக்டெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து அவங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ அதை உங்களுக்கு திரும்ப தந்துருவாங்க, நீங்கள் பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாலும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்யூப் இன்ஸ்டிடியூஷனில் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். ஸோ சூஸ் பண்ணுறதா இருந்தால் டெக்யூப் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரியில் நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒன்லி டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் வரணும். டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு இந்த கல்லூரிக்கு 2603, இதுதான் கவுன்சிலிங் கோடு. இந்த கவுன்சிலிங் கோடு மூலமாக தான் நீங்கள் இந்த கல்லூரிக்கு நீங்கள் உள்ளே வந்தாகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே இப்போ பெரிய டவுட்டாக இருக்கிறது, எனக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா, இந்த கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா, எவ்வளோ மார்க் இருந்து கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும், ஐயோ கேரியர் கைடன்ஸ் எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு கிடைக்காதே, இந்த வருஷம் 10 mark அதிகமாகும்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி டவுட்டெல்லாம் நீங்கள் படவே படாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். என்னென்னா போன வருஷம் வந்து இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா 174,171 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் 13,500 பேர் எச்சா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கல்லூரிக்கு இந்த நான் ஸ்லைடில் போட்டிருக்கிற கட் ஆஃப் எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் இதை வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம், வேறு இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கல்லூரிக்கு எலிஜிபிள் ஆனவங்க உள்ளே போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இசி குரூப் எடுக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் 165.5 இருந்தால் போதும், பிசியாக இருந்தால் 156, பிசிஎம்மாக இருந்தால் 148, எம்பிசியாக இருந்தால் 156, எஸ்சியாக இருந்தால் 131.5, எஸ்சிஏவாக இருந்தால் 114.5. இதே நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரி 158, பிசி கேட்டகரிக்கு 150.5, பிசிஎம்முக்கு 135, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 147.5, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 123 இருந்தால் போதும், எஸ்சிஏக்கு 105.5 இருந்தால் போதும், எஸ்டிக்கு வந்து 124. எஸ்டிக்கு இங்கே கேப் விட்டுருக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சீட்டு கிடையாது, நீங்கள் வந்து வேணும்னா இங்கே எஸ்சி சீட்லேருந்து சீட்டு எடுத்துக்கலாம், ஓகேவா. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 153, பிசிக்கு 141.5, பிசிஎம்முக்கு 140, எம்பிசிக்கு 141, எஸ்சிக்கு 116.5, எஸ்சிஏக்கு 113.5,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 171 162.5, பிசிஎம்க்கு 156, எம்பிசிக்கு 161.25, எஸ்சிக்கு வந்து 129, எஸ்சிஏக்கு வந்து 137 இருந்தாலே போதும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கோர்ஸாக மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் தான் இருக்குது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கம்மி மார்க் எடுத்துகிட்டேன் என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் டிபார்ட்மெண்ட் போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு கம்மி மார்க் எடுத்துவீங்க, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் சேர்ந்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி கட் ஆஃப் மார்க் தான். ஸோ தந்தை பெரியார் இல்லை ஜிசி பர்கூர் இதில் சேர்ந்து படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க் இருக்கிறவங்க மட்டும். ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் மார்க்கு, நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரி நம்மக்கிட்ட ஒரு கட்டணம் வாங்குவாங்க இல்லையா, அந்த கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுறோம். அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது ஒரு அட்டானமோஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ இந்த இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே நம்ம அழகப்பச்செட்டியார் காலேஜ் அட்டானமோஸு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுவும் அட்டானமோஸு சேலம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கல்லூரிக்கு எவ்வளோ கட்டணம் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்ம அழகப்பச்செட்டியார் வீடியோவை பாருங்கள், அதில் நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபீஸை மட்டும்தான் இவங்க இதில் வாங்குவாங்க, அதாவது கல்லூரிக்கு கல்வி கட்டணமாக அந்த அழகப்பச்செட்டியார் காலேஜில் நம்ம எவ்வளோ சொன்னோமோ சேம் அதே ரேஞ்சில் தான் இந்த கல்லூரிக்குமே வாங்குவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் அதில் எந்த கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் வெளியூர்லேருந்து வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. பாய்ஸுக்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில் ஃபஸ்ட் இயர் உள்ளே வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்காக 3200 கொடுக்குறீங்க. அந்த 3200 வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுக்கு டெபாசிட்டாக 3000 கொடுத்துட்றீங்க, அட்மிஷனுக்கு வந்து 200. இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கும்போது லாஸ்ட் 3 மாதத்துக்கு வந்து உங்களோட மெஸ் பில்லில் கழிச்சிக்குவாங்க, நீங்கள் அது அப்போ வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தங்கிறதுக்காக மட்டும் 4850 ரூபாயை வந்து ஃபீஸாக நீங்கள் கட்ட போகிறீங்க. அந்த 4850 ரூபாயும் என்னென்ன அப்படி எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே அமைச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 2750 ரூபா போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் இந்த கல்லூரியில் அதிகமாக இருக்குது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மற்ற கல்லூரியில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் கிடையாது, அதனால் அதில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது இந்த 4850 ரூபா தங்குவதற்காக மட்டும். அடுத்து செக்யூரிட்டி சார்ஜ் 900, அம்யூனிட்டி சார்ஜஸ் 300, பிளாக் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 200, வாட்டர் சார்ஜ் 250, ரூம் ரெண்ட் 200, எலக்ட்ரிசிட்டி வந்து சார்ஜஸ் வந்து 250. டோட்டலாக 4850 ரூபாய் மட்டும் நீங்கள் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் கட்டினா போதும். அதே மாதிரி இது தங்கிறதுக்காக மட்டும்தான். மெஸ் பில்லு நீங்கள் சாப்பிடுவீங்களா, 3 டைம்ஸு ஃபுட் எடுக்கணும்ல, அந்த மாதிரி ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஒரு சில கவர்மெண்ட் காலேஜில் கான்ட்ராக்ட்காரங்க தான் ஃபுட் மெஸ் நடத்துகிறாங்க. ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியே வந்து மெஸ்ஸை நடத்துது. எந்த இது நடத்தினாலும் சரி உங்களுக்கு மெஸ்ஸு பில் வந்து மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்குள்ளே தான் வரும், அதிகமாக எல்லாம் வராது. ஸோ மெஸ்ஸு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10000 வச்சுக்கலாம், ஹாஸ்டலுக்கு ஒரு 14000 மொத்தமாக ஒரு 15000 ரூபாய் நீங்கள் ஹாஸ்டலுக்கு கட்ட போகிறீங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே கட்ட போகிறீங்க, அவ்வளோதான். மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 20000 ரூபாய் இருந்தால் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி மொதல் வருஷம் மட்டும்தான் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. காலேஜ் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் போயிட்டிங்கன்னா 2வது வருஷம் 3வது வருஷம் நீங்கள் மொதல் வருஷம் எவ்வளோ கட்டுறீங்களோ அதில் அப்படியே பாதி தான் கட்டுவீங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்துடும். நீங்கள் கை காசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 6 ரூபா 7 ரூபா கை காசு போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான். ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கழிச்சு படிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை தாராளமாக செய்யலாம். ஓகேவா? ப்ரைவேசி தான், இதை நம்ம எல்லாமே கண்டிப்பாக கட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க, என்னென்ன ஸ்காலர்ஷிப் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்து பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பிசி எம்பிசி டிஎன்சியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6825 ரூபாய் வருடத்திற்கு.
நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இல்லை உங்கள் பேரண்டோடைய இன்கம் வந்து 100,000 கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5,425 ரூபாய் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 5,425 ரூபாய் வாங்கிக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு ஃப்ரம் பிசி டிஎன்சி எம்பிசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா 6,875 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மாநில கவர்மெண்ட் வந்து நமக்கு தரும் ஸ்காலர்ஷிப்பு. அதை சாங்ஷன் பண்ணுறது வந்து நம்ம கல்லூரியுடைய முதல்வர் பிரின்சிபல். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரது வந்து மாநில கவர்மெண்ட் தரது கிடையாது, உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் தருது. அதுவும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய அப்பா அம்மா வந்து 2,00,000 குறைவான சம்பளம் தான் வாங்குறாங்க வருடத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டே ஸ்காலராக இருந்து காலேஜுக்கு வந்துட்டு போகிறதா இருந்தால் உங்களுக்கு 8,750 ரூபா வருஷத்துக்கும், நீங்கள் அந்த ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 17,800 ரூபாயும் நம்ம போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு ஃபார் பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் அவார்டு தரது அமௌண்ட்டு தரது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குல்ல அந்த நலத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு ஃபார் பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், உங்கள் கல்லூரியிலேயே நீங்கள் தான் சாரி உங்கள் பள்ளிக்கூடத்தில் 12th முடிச்சிருப்பீங்களே அந்த 12th முடித்தப்போ நீங்கள் தான் ஹையஸ்ட் மார்க்காக இருந்திருக்கணும் பள்ளிக்கூடத்துலேயே. அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1,500 ரூபாய் தர்றாங்க. அதாவது நீங்கள் 12th வந்து ஒரு தாட்டி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷமும் இந்த 1,500 ரூபாய் வந்துக்கிட்டே இருக்கும் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஆதி திராவிடர் நலத்துறை வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் பிஇ ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபோர்த் இயர் படிக்கிறீங்க, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60%க்கு மேலே வந்து மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 5,000, செகண்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே 2 செம்மிலையும் சேர்த்து மார்க் எடுத்துட்டீங்க, 2 செம்மிலையும் 60 ஒரு வருஷத்துக்கு 2 செம் அப்படின்னா 2 செம்மிலையும் 60% மேலே எடுத்துட்டீங்கன்னா 2வது செம் 5,000 மொத்தம் இதுவே 4 வருஷத்துக்கு சேர்த்துனா 20,000 ஆகுது. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 6,000 ரூபாய், இதில் ஒரு 17,800 ரூபாய் தராங்க. 8,750 வந்து 17,800 ரூபாய் வரைக்கும் தராங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,425 இருந்து 6,825 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டி வந்து இந்த கல்லூரியில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் வரீங்களோ இல்லையோ அதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸில் எதாவது செலக்ட் ஆனியா, கேம்பஸ் வந்து தான் வேலை கிடச்சிருமா அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி சூழ்நிலையில் நிறையா கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வரது கிடையாது. அது வந்து நிதர்சனமான உண்மை, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு சில ரெப்யூட்டட் கல்லூரியில் மட்டும்தான் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அவங்க மெயின்டைன் கூட்டிகிட்டு வராங்க, அதுவும் அவங்கள ரெப்யூட்டேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வகையில் நம்ம இந்த ஜிசியு பர்கூர் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-15 கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்காக அவங்க எம்ஓஎ சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 16 கம்பெனியிலிருந்தும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 6-7 கம்பெனியாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை கம்பெனி வந்து அவங்க கல்லூரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்கூர் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் தான் டைட்டன் கம்பெனி இருக்கும். டைட்டன் கம்பெனியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த இடத்துல ஒசூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டு கம்பெனி இருக்குது, இதுவும் ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனியெல்லாம் கண்டிப்பாக ஆள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்லூரியில் வந்து ஆள் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி இன்ஃபோவியோலாம் பார்த்திங்கன்னா ஒரு டாப் எம்என்சி பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஜோகோவை பற்றியும் தெரியும், அமேசான் இருக்குது, என்ஒய் சிஸ்டம்ஸ் இருக்குது, அமெரிக்கன் ஹெச்சிசிஎல் இருக்குது. ஹெச்சிசிஎல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவர்மெண்ட் கல்லூரியில் மட்டும்தான் ஆள் எடுத்துகிட்டே இருக்காங்க அவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமேட்டிக்ஸு, சிடிஎஸ்ஸு இந்த மாதிரி டிசிஎஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ டைட்டனும் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்ட் அங்கே லோக்கல்லே இருக்கக்கூடியது, கண்டிப்பாக அவங்க அந்த கல்லூரியில் ஆள் எடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் வந்து அங்கே கம்பெனிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நீங்கள்
நம்ம சொன்ன தகவலெல்லாம் கவனமாக கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த கல்லூரி தேர்வு, கவுன்சிலிங் தேர்வு, கவுன்சிலிங்க்கு என்னென்ன பண்ணணும், அடுத்த கட்டத்தில் என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எந்த கொரிஸாக இருந்தாலும் நம்மளோட graduatetamil@gmail.com அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கொரிஸை அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.